आराधने की बदल आराधन काले आराधने मरियम नाम अनुसोम देव नाम महिमिक जपतोड़ कल्वोम आंदवर नम अव आशीर्वदिपार तले ताती जपिपोम कर्तरे नान एकालत्तिलुं सोस्तरिपेन वर्तुदी एपोदुं एन वाहिल अन्बिन आंडवरे उमक्कु नांगल नंदि सेलुत्तुगिन्रोम आलयत्तिल वंदु नांगल उम्मै मुखमुखमाय पार्क्कुम्बडियान कृपयै तंदिरुक्किरीर उमक्कु नंद्रि नीर एंगलुक्कु पाराट्टुगिन्र इरक्कंगल एराळम अवगळै निनैत्तु नांगल पेरुमुदम अडैगिन्रोम अंद पेरुमैयोडु एन अप्पावुडैय पादत्तिर्क्कु वंदिरुक्किन्रेन एन काल वलुवादबडिक्कु आंडवर वल कांगार सुमपार तपार निको अर्पण पिनेवकर नाले तुट आशीर्वद आराधन आंडवे इरे प्रश्न मुझम बलन तरव आशीर्वद कर मुझमी अर्पण्रोम मूलिक्रोम अनु नल पिता आराधने की आरंभ नाम यावरुम आराधने की नानूत्री पनीरंडावदु इरुनूरांडु किदंगल इरुवत्ती एट्टावदु पाडुवोम आराधने की नानूत्री पनीरंडु इरुनूरांडु किदंगल इरुवत्ती एट्टावदु पाडल आराधन मुरमें
துன்மார்க்கன் தான் செய்ததுமாதிட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வனையாகில் அவன் தன் ஆத்மாவையும் பிழைக்க பண்ணுவான். என் மீதில் நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் முதுமுகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கிறுளோம். தேவனுக்கு ஏற்கும் பள்ளிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தினர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசெபடுபவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம கலங்கும்படி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாயப்பிரமாணம் நடக்கிறதுக்காக நாம் அவர் சத்தத்துக்கு செய்யக்கூடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் ஆமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல மட்டாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே, பரத்துக்கு ரதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனல்ல ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லதினாலே அடி என்னை நேர்ந்து பிரவேசியாதையும். நமக்கு பாவங்களால் நம்மை நம்மை வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்ம சுத்திருப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பிரியமான திருச்சபையோரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தேவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மயமயம் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதல் இருக்கிற வேத வசனம் பற்புள்ள வகையில் மேயுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறுக்கிட வேண்டுமென்று அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்டு மேன்மேலும் சுசனிருத்துவோம். மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரசப்பம் பண்ணுவோம். அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்குவோம். நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவனுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். நாம் குடும்பத்துக்கு தருணத்தில் பாவங்களை அறுக்கிடுவது விசேஷித கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்தரிதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டியில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகரம் செலவங்களை வேண்டுக் கொள்ளுகிறேன். ஜபம் செய்வோம். பொதுவான பாவர்க்கு ஜபத்தை அவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கமும் பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வவல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்திருமாமல் அவன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமர்சதி மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவடைக்காரருக்கு அதிகாரத்தையும் காரணம் அளிச்சிருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாக விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமர்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்தியான சேர்ந்த தொகுதாய் இத்தன்மையத்தை நாம் செய்கிறது பிரியமாக இருக்கவும் இன் உயிரோடு இருக்கும் நல்லெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமளவில் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த மரளிச்ச வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற
ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும் அப்பொழுது எங்கள் வாயினுடைய புகழை அறிவிக்கும் தேவனே எங்களை ரட்சிக்க வரவாய் வாரும் ஆண்டவரே எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியோ பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக கர்த்தரே துதியுங்கள் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக 95ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம் சங்கீதம் 25 கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் அணிகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் நீரே என் ரட்சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன் என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும் கர்த்தாவே உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும் சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும் அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும் அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்
என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகியிருந்து உக்கிரக பகையாய் என்னை பகைக்கிறார்கள். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக ஆகியும் இப்பொழுதும் எப்பொழுதும் மகிமையுண்டாவதாக. யாரும் காருங்கள், முதலாம் வேத பாடம் வாசிக்கு கேட்போம். இரண்டு ராஜாக்கள் 4:42-44. பின்பு பாகால் சலீசாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாள் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றான். அதற்கு அவனுடைய பணியுடையக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதியாய் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமன்றி மீதியுமாய் இருந்தது. வாசிக்க வேண்டிய முதலாவது வேத பாடம் வாசித்து முடிந்தது. தேவனுக்கு மகிமுண்டாவதாக. அவர் மெலிந்து நின்று தேவ துதி பாடலை பாடலாக பாடுவோம். பரிசுத்த
நற்செய்தினுள் ஆறாம் அதிகாரம் 43 வசனம் முதல் 58 வசனம் வரை. யோவான் ஆறாம் அதிகாரம் 43 வசனம் முதல். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். தேவனிடத்தில் நின்று வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை. இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மறுத்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானமண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானமணிகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது.
रत्तम मैयान बानमा इरुक्रदु इन मामसते पसित्तु इन रत्तते बानम निगरवन एन्निले निलैत्तिरुक्रान नानुम अवनिले निलैत्तिरुक्रेन जीवनुल्ल पिदा एन्नै अनुप्पिनदु पोलवुम नान एन् पिदाविनाल पिळैत्तिरुक्रदु पोलवुम एन्नै पुसिक्रवनुम एन्नाले पिळैप्पान वानत्तिलिरुन्दु इरंगिन अप्पम इदुवे इदु उंगल पिदाक्कल पुसित्त मन्नावे पोल अल्ल अवर्गल मरित्तार्गले இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார் என்பது இரண்டாம் மேதபாடம் மாசித்து முடிந்தது. அவர் மெலிந்து நின்று நூறாம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தருக்கு பெருமாய் பாடுங்கள். கர்த்தருடைய கர்த்தராலே செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் नाम उन्मेंट நம்முடைய விசுவாச பரமானத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த कारणरुमेवे उम्मीद जीवन உம்மை சேவிப்பதே மேசி ஆதீனம் தேவ தஞ்சமாக கொண்டிருக்கிற எமது அடியாராகிய நாங்கள் இந்த விரோதிகள் எல்லாமே மேய்ப்படுத்திருக்கும்படியாக எங்கள் சத்துருக்குள் சேகரம் எல்லாம் பிரயத்தில் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வவல்லமை தேவனே இந்நாள் வரும் சுகமாய் நடத்துங்கள். பரமபிதாவாகிய கர்த்தாவே இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்திற்குட்படாமலும் எவிதமான மோசத்துமாகப்படாமலும் உமது பார்வைக்கு இனிதகளும் சேகரதற்கு நாங்கள் சேகரம் எல்லாவற்றையும் உம்முடைய ஆலயத்தில் நடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வவல்லமை தேவனே எங்கள் அத்தியட்சிமாரமிலும் குருமாரமிலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புக்கப்பட்ட ஆசபையிலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையில் ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தமமாய் பெருமை நடக்கும்படி உமது ஆசனம் பண்ணி அவர்கள் முகமில் பேச தருளும்.
கர்த்தாவே எங்கள் காரிய கிருத்திர மத்தியஸ்தரமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமுண்டாக தேவன் கட்டளையிட்டருளும். பொதுவான சோஸ்திர ஜெபத்தை சேர்ந்து அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையின் தேவனே, ஜெபம் செய்வோம். திருத்துவத்தின் நாள் புனிவரும் 12 ஞாயிறு சுருக்க ஜெபம். திருவிருந்து என்னும் சாக்கரமுந்து, திருவிருந்து என்னும் சாக்கரமுந்தை உம்முடைய திருமைந்தன் இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு கொடுத்த அன்பு தந்தையே, அவர் தமது உடலையும் உதிரத்தையும் அணுக்குள் அமைப்புக்காக கொடுத்து நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி சென்றாரே. அதை மனதில் கொண்டவர்களாக திருவிருந்து என்னும் சாக்கரமுந்தில் பங்கு பெறும்போதெல்லாம் உம்முடைய பரிசுத்த பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் கருத்தோடும் பயபக்தியோடும் திருவிருந்தில் பங்கு பெற அருள் புரியும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மிகுந்த மனத்தில் மடி வேண்டுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. யாவரும் உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய சத்திய வசனத்தை நான் சொல்ல நீங்கள் சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 6:56 வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 6:56 வசனம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்களை யாவரையும் ஆண்டவருடைய வல்ல நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆண்டவர் இந்த ஆராதனை மூலமாக உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. சில அறிவிப்புகள். பரிசுத்த விவாக அறிக்கை. தூத்துக்குடி நாசிரே திருமண்டலம், சோனகன் விலை சேகரம், குருந்தான் விலை தூய திருத்துவ ஆலயத்தை சார்ந்த திருய தேவதாசன் அவர்கள், குமாரன் செல்வன் எடிசன் ஜெபஸ்டின் அவர்களும், சென்னை திருமண்டலம் தாசர்புரம் சேகரம், தூய பேதுரு ஆலயத்தை சார்ந்த திரு மரிய பிரான்சிஸ் தர்மசீலா அவர்களுடைய மகள் ஃப்ரீடா ஜாஸ்மின் ஏஞ்சல் ஆகிய இருவரும் பரிசுத்த விவாகம் செய்ய இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன். இந்த இரண்டு பேரையும் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை எழுத்துப்பூர்வமாக சேகர் ஆயருக்கு தெரிவிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை. வாசிக்க கேட்ட விவாக அறிக்கைக்காக தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று கண்ட ஆண்டவர் ஏற்ற துணையை ஏற்பாடு செய்தேன். அதே போன்று எடிசனுக்காக ஃப்ரீடா ஜாஸ்மின் ஏஞ்சல் ஆகிய மனவாட்டியை ஆயத்தம் பண்ணியிருக்கின்றீர். இந்த இரண்டு பிள்ளைகளுடைய திருமணத்திற்கான முதல் அறிக்கையை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். அந்த இரண்டு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திற்குள் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்கிறதை மையமாக வைத்து இந்த இரண்டு பிள்ளைகளும் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் பாராட்டின பெரிய காரியங்கள் ஏராளம் என்பதை நினைத்து உமக்கு நன்றிதலுள்ள பிள்ளைகளாய் வாழ்வதற்கு பலன் கொடுப்பீராக. அந்த இரண்டு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஞானமாய் வழிநடத்தும். உம்முடைய ஆலயத்திலே பரிசுத்த சன்னிதானத்திலே
அந்த உடன்படிக்கையின் ஆராதனையிலே பங்கு பெறுவதற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாய் அவர்களை மாற்றுவீராக. அதற்கேற்ற எல்லாவிதமான கிருபைகளை என் தேவனாகிய கர்த்தர் நீர் அருள் செய்யும்படியாய் நம்முடைய பாதத்திலே மன்றாடுகின்றோம். அதே போன்று இரு வீட்டாரும் இணைந்து செயல்பட என் ஆண்டவர் கிருபை தருவீராக. இரு வீட்டாருக்கும் பல தேவைகள் உண்டு, அதற்காக அவர்கள் பிரயாசப்படுவதும் உண்டு. எல்லாவற்றையும் நேர்த்தியாக என் ஆண்டவர் செய்து கொடுக்கும்படியாய் நம்முடைய கரத்திலே அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று வேதத்திலே ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கின்றீர். அதே போன்று இதுவரைக்கும் என் ஆண்டவர் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிதான காரியங்களை காண்பதற்கு கிருபை செய்திருக்கிறீர். அதை காட்டிலும் மேலான காரியங்களை இந்த திருமணத்தின் மூலமாய் அவர்கள் கண்டு அகமகிழும்படியாக, தேவ மகிமை அந்த பிள்ளைகளை சூழ்ந்து நின்று பாதுகாக்கும்படியாய், எல்லா ஆசீர்வாதத்தையும் கிருபையாய் ஏற்ற நேரத்தில் கொடுக்கும்படியாய் இப்படி கரத்திலே நாங்கள் மன்றாடுகின்றோம். மீட்பெரு நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்கள் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, கடந்த 22ஆம் தேதி வரைக்கும் அரசாங்கம் சொன்ன வழிபாட்டு தலங்கள் திறக்க அனுமதி இல்லை என்று சொல்லப்பட்ட கட்டுப்பாடுகள் முடிந்தது என்று நினைக்கிறோம். இருந்தாலும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்கான அறிவிப்புகள் அரசாங்கம் வெளியிட்டதற்கு பிற்பாடு அதனுடைய ஆராதனைக்குரிய காரியங்கள் உங்களுக்கு வரும் நாட்களில் உள்ள ஆராதனையில் அது தெரிவிக்கப்படும். வழக்கம்போல் கடைசி வெள்ளிக்கிழமை நம்முடைய ஆலயத்திலே சுகமளிக்கும் ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த வாரம் வெள்ளிக்கிழமையும் அரசாங்கம் ஆராதனைக்கு தடை செய்தால் அல்லது அனுமதி மறுத்தால் வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கின்ற சுகமளிக்கும் ஆராதனை வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு நடைபெறும் என்கிறதை உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன். ஆகினால் உங்களுடைய இல்லங்களிலே ஜெப எண்ணெய் கொடுப்பதற்கான பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கும். வருகின்ற வியாழக்கிழமை அந்த ஆராதனை நடைபெறும். வெள்ளிக்கிழமை ஆராதனை இருந்தால் அந்த ஆராதனை வெள்ளிக்கிழமை மாலை நடைபெறும் என்கிறதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வாரத்தில் திருமண்டல பெருமன்ற உறுப்பினருக்கான தேர்தல் நடந்து முடிந்தது, நீங்கள் யாவரும் அறிந்திருப்பீர்கள். அதற்கான முடிவுகள், தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்களுடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் யாவரும் உங்களுடைய குடும்ப ஜெபத்திலே அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்கள் யாவரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சோழன் நிலை சேகரத்திலிருந்து 3 திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும். 6 சபைகளும் இணைந்து 3 நபர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். நமது குருந்தான்மலை சபையை சார்ந்த திருட்டி ஜெபத்துறை அவர்கள், நீலபுரம் சபையை சார்ந்த ஏ ஜெபராஜ் அவர்கள், மேலப்புதுக்குடி சபையை சார்ந்த திருமதி கிரேனா ஜெபராஜ் அவர்கள், இவர்கள் மூவரும் நம்முடைய சேகரத்தின் சார்பாக திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று நம்முடைய சபையிலிருந்து சோனகன்வலை சேகர மன்றத்திற்கான 6 உறுப்பினர்கள் நாம் தேர்வு செய்யப்பட வேண்டும். ஏகமனதாக ஒருமனதாக 6 நபர்களை நம்முடைய சபையிலிருந்து சேகர மன்றத்திற்கு நாம் தேர்வு செய்திருக்கின்றோம். பொது பிரிவிலே 4 நபர்கள் அடங்குவார்கள். அதிலே திரு கே துரைபாண்டி அவர்கள், திரு டி கிப்சன் டேனியல் அவர்கள், திரு ஜே இம்மானுவேல் அவர்கள், திரு ஜி ஜோசுவா தர்மராஜ் அவர்கள் பொது பிரிவிலே சேகர மன்றத்திற்கு நமது சபையினுடைய உறுப்பினர்களாக ஏகமனதாய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் பிரிவிலே திருமதி ஜெபுசெல்வி அபிஷா அவர்களும், 35 வயதிற்கு கீழான வாலிபர் பிரிவிலே செல்வன் பி சாமுவேல் அசரியா அவர்களும் நம்முடைய சேகர மன்றத்திற்கு நம்முடைய சபையின் சார்பாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிறதை உங்களுக்கு நான் மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நபர்களுக்காக நாம் யாவரும் முறிவிசை தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, திருச்சபையை என் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய குமாரனை மூளைக்கல்லாய் வைத்து நீர் கட்டியிருக்கிறீர். அதே போன்று திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களாக நாங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் பங்கு பெறுவது அவசியம் என்று சில நியமங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படியாக தேர்வு செய்யப்பட்ட பிள்ளைகளுடைய பெயர்கள் இங்கே வாசிக்க நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, திருமண்டல பெருமன்றத்திற்கு உறுப்பினர்களாக 3 நபர்களை சேகரத்தில் உள்ள 6 சபைகளும் இணைந்து தேர்வு செய்திருக்கின்றோம்.
அந்த மூன்று நபர்களையும் இந்த தேவனுடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அல்லது எப்படிப்பட்டவர்கள், அவளுடைய நிலை என்ன, குணாதிசயங்கள் என்ன, அவளுடைய குடும்பத்தினுடைய பின்னணியம் என்ன, இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இந்த நாளிலிருந்து என் தேவன் அவருடைய நாம மகிமைக்காக என்னை தேர்வு செய்திருக்கிறார். ஒருவேளை நான் அற்பமாய் எண்ணப்பட்டவனாக இருக்கலாம், ஒருவேளை இந்த பெருமன்ற உறுப்பினர் என்று சொல்லப்படுகின்ற இந்த பொறுப்பிற்கு நான் தகுதி இல்லாதவனாய் இருக்கலாம். ஆனாலும் தேவன் இதை என்னுடைய வாழ்க்கையில் நியமித்திருக்கின்றார், எனக்கு இந்த பொறுப்பை தந்திருக்கின்றார். இந்த பொறுப்பை நான் பெற்றுக்கொண்ட பிற்பாடு இனி நான் தேவனுக்காய் வாழ்வேன், தேவ நாம மகிமை வெளிப்படும்படியாய் நான் வாழ்வேன், தேவனுடைய நாமத்தை இந்த உலகத்திலே போற்றுகிறவனாய் வாழ்வேன், அதற்காய் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அந்த மூன்று பிள்ளைகளும் முழுமையாய் நம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்க என் தேவன் நிற்கிருபை அருள்வீராக. அதற்கேற்ற ஞானத்தை என் ஆண்டவர் நீர் கொடுத்தருள்வீராக. ஆண்டவரே, பேராயரோடு முகமுகமாய் பேசக்கூடிய தருணங்கள், அல்லது சில காரியங்களிலே இவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை அல்லது தங்களுடைய உரிமைகளை அவர்கள் நிலைநிறுத்தக்கூடிய சூழல்கள் எல்லாவற்றிலும் நான் தேர்வு செய்யப்பட்டிருப்பது தேவனுடைய காரியத்திற்காக. தேவன் எனக்கு தந்திருக்கின்ற பொறுப்பு மிக பெரிதானது, அதை காட்டிலும் மிகவும் பரிசுத்தமானது, அதை காட்டிலும் என் தேவன் இந்த பொறுப்பிலே நான் எப்படி இருக்கிறேன் என்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு அந்த பிள்ளைகள் செயல்பட என் ஆண்டவர் கிருபை கொடுப்பீராக. அதற்கேற்ற கிருபைகளை ஞானத்தை என் ஆண்டவர் வரிசுக்கு செய்யும்படியா என்னுடைய பாதத்திலே மண்டாடுகின்றோம். அதே போன்று எங்களுடைய சபையிலிருந்து 6 நபர்களை சேகர மன்றத்திற்கு நாங்கள் தேர்வு செய்திருக்கின்றோம் ஏகமனதாக. இந்த 6 நபர்களுக்காக நம்முடைய பாதத்திலே நாங்கள் மண்டாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த பொறுப்பிலே இதற்கு முன்னதாக இவர்கள் இருந்திருக்கலாம், இந்த பொறுப்பு ஏனோ தானவனது என்று சொல்லி நினைக்கலாம், அல்லது கடமைக்குரியது என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்ற வார்த்தையை மையப்படுத்தி தான் திருச்சபையிலே சேகர மன்றத்தை ஆண்டவர் தலைமை தாங்குகின்றார். அதிலே அநேகர் பங்கு பெறுவார்கள், எல்லா கரங்களும் இணைந்து சகோதர சிநேகத்தோடு நிலைத்திருந்தால்தான் திருச்சபையானது வளர்ந்து பெருகும். என்னுடைய சபையின் பிள்ளைகள் போடக்கூடிய ஒவ்வொரு காணிக்கைகளும், அவர்கள் செலுத்தக்கூடிய நன்றி காணிக்கைகளும், அவர்கள் செலுத்தக்கூடிய சங்க காணிக்கைகளும், அல்லது அறுவடை சேர்ப்பின் பண்டிகை காணிக்கைகளும் எல்லாம் சேகர மண்டலத்திலே அது வாசிக்கப்படும். அது எப்படி செலவு செய்யப்பட்டது என்பதும் வாசிக்கப்படும். அது எந்த ஏழைகளுக்கு சென்றது என்பதும் வாசிக்கப்படும். அது எந்த இயலாத பிள்ளைகளுக்கெல்லாம் உதவிகரமாய் செயல்பட்டது என்பதும் வாசிக்கப்படும். எல்லாவற்றையும் கேட்பதற்கு இவர்களுக்கு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஆகையினால் என்னுடைய சபையின் மூலமாய் நாங்கள் காணிக்கை செலுத்துகின்றோம். அது சேர்ப்பின் பண்டிகையாக இருக்கலாம், சங்க காணிக்கையாக இருக்கலாம், அல்லது விலை மதிக்க முடியாத உன்னதமான காணிக்கைகளாக இருக்கலாம். எவ்வளவு அதிகமாய் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு அங்கே செலவுகள் செய்யப்படுகிறது. கல்விக்கூடங்கள் கட்டப்படுகிறது, ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தசம பாகங்களாக அது உதவியாய் செய்யப்படுகிறது, அல்லது அநேக ஆலயங்கள் கட்டுவதற்காக அது பயன்படுத்தப்படுகிறது. இவைகளெல்லாம் கேட்கின்ற இவர்கள் சரியான விதத்தில் இவர்கள் இவைகள் செலவினம் செய்யப்படுகிறதாம் என்கிறதை சகோதர சிநேகத்தோடு ஒற்றுமையோடு சேகர மண்டலத்தில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளோடு கூட இணைந்து அவர்கள் செயல்பட என் ஆண்டவர் கிருபை கொடுப்பீராக. இந்த உன்னதமான பணியிலே அவர்களை இணைத்திருக்கிறீர். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தில் நீதிமானாய் மாற்றப்படுவான். அந்த பேர் ஆசீர்வாதத்தோடு கூட இந்த பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருவீராக. திருச்சபையின் பொறுப்பாளர்கள் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு உதவியாய் அவர்கள் செயல்பட, ஜெபத்தோடு செயல்பட என் ஆண்டவர் கிருபை கொடுப்பீராக. மீட்பெரு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்முடைய மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நம்முடைய திருமண்டலத்தை சார்ந்த குளோபல் மிஷினரி சங்கத்தின் ஊழியர் அவர்கள் நம்மத்திலே வருகை தந்திருக்கிறார்கள். அன்பு சகோதரர் இயேசுராஜ் அவர்கள், அவர்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன்.
ஆசீர்வதிக்கிறேன் இப்பொழுது ஒரு பாடல் பாடப்படும் அதற்கு பிற்பாடு அவர்கள் நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள் அதற்கு ஆதாரமாய் அவர் மெலிந்து நின்று ஆராதனை கிதங்கள் 711வது பாடல் 200 கிதங்கள் 482வது பாடலை யாவரும் எழுந்து நின்று பாடுவோம் அன்போடு எம்மை போசிக்கும் பெத்தேலின் தெய்வமே என்ற பாடல் ஆராதனை கிதங்கள் 711 200 கிதங்கள் 482வது பாடல் கர்த்தாவே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஜெப வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய பாதைகளை எங்களுக்கு தெரிவியும் உம்முடைய வழிகளை தகப்பனே எங்களுக்கு நீர் போதி தரலும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் கர்த்தர் நீர் எங்களை கடாட்சிப்பீராக பல்வேறு தேவைகளோடு கூட ஆண்டவரே உடைய சமூகத்திலே வந்து நாடி நிற்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக ஆசீர்வதிப்பீராக எங்களோட பேசும் இப்போ இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் கர்வோம் கிறிஸ்துக்குள் அன்பான திருச்சியின் பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஜிஎம்எஸ் ஊழியத்தின் சார்பாக உங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் எனக்கு வாய்ப்பளித்த அருமையான அன்பு சகோதரர் லாசர் நினைக்கிற நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் அநேக இடங்களுக்கு சென்று ஆண்டுடைய பணியை உறுத்தாக செய்கிறவர் மிகுந்த வாஞ்சியோடு கூட
அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள். அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அநேக இடங்களுக்கு அவரை எடுத்து வல்லமையோடு பயன்படுத்தும்படியாக நான் ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். அது மாத்திரமல்ல, அநேக நாட்களுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய திருச்சபைக்கு வந்து இந்த நாளிலே இந்த ஜிஎம்எஸ் ஊழிய காரியங்களை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவருடைய இந்த செய்தியை உடத்திலே சொல்லவும் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கிறிஸ்துக்குள் அன்பு திருச்சின் பிள்ளைகளே, நம்முடைய இந்த தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதான இந்த ஜிஎம்எஸ் ஊழியம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த லாக்டவுன் காலத்திலே ஆலயங்களெல்லாம் பூட்டப்பட்டிருந்த இந்த சூழ்நிலையிலும் கூட ஆன்லைன் வாயிலாக, அதாவது மொபைல் வாயிலாக விசுவாசிகளை தேற்றும், விசுவாசிகளுக்கு உகந்த தேவ வார்த்தைகளை நம்முடைய மிஷினரிகள் பகிர்ந்தளிக்கவும் ஆண்டவர் உதவி செய்தார். அநேக இடங்களிலே இந்த ஆன்லைன் மூலமாக இந்த ஊழியம் நடைபெறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆனால் தற்போதும் கூட இந்த ஆலயங்கள்லாம் திறக்கப்பட்டு ஆங்காங்கே மறுபடியும் இந்த ஜபங்கள் அங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக ஜபித்து கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். இதுவரையும் நம்முடைய திருமண்டலத்தின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஜிஎம்எஸ் ஊழியத்தின் வாயிலாக கிட்டத்தட்ட 35 ஆலயங்களை நாம் கட்டியிருக்கிறோம். அல்லேலூயா! இத்தனை சர்ச்சி நம்முடைய திருமண்டலத்தின் வாயிலாக ஒரு மிஷினரி ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய நேரம் உங்கள் வீட்டு உங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். ஆனால் அடிக்கடி வந்தது கிடையாது. ஆனால் ஒரு எப்படியும் ஒரு 10 தடவை வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் வரும்போதெல்லாம் அவங்ககிட்ட சொன்னதுண்டு, நம்முடைய திருமண்டலத்தின் வாயிலாக இந்த மிஷினரி ஊழியம் என்ன செய்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. விசேஷமாக நம்முடைய தமிழகத்தினுடைய வட மாவட்டங்கள், 9 மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், இந்த பகுதியில் அந்த ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியில் இந்த ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மாத்திரமில்ல, ஆந்திரா, கர்நாடகா அந்த பகுதியிலும் கூட இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் நம்ம 35 ஆலயங்களில் நாம் கட்டி முடித்திருக்கிறோம். தற்போதும் கூட 4 இடங்களிலே புதிதாக ஆலய கட்டுமான பணி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, துவக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கேரட்டின்னு சொல்லிட்டு ஒரு பணித்தளம் உண்டு. அந்த பணித்தளத்திலே கடந்த 10 நாட்களுக்கு முன்பதாக, கிட்டத்தட்ட ஒரு எத்தனாம் தேதி, ஒரு 13ஆம் தேதி அங்கே ஆலய கட்டுமான பணி துவங்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அங்கே பூபதி என்கிற ஒரு மிஷினரி பணியாற்றி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெருசலேம் சேகரத்தின் வாயிலாக அருமையான மிஷினரியை அவர்கள் தாங்கி வருகிறார்கள். அநேக ஆண்டுகளாக அவங்க கேட்டுக்கொண்ட காரியம், எங்களுக்கு ஒரு சர்ச் வேணும் சர்ச் வேணும் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. நாட்களிலே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு சர்ச்சை கட்டி கொடுத்திருப்பதற்கு தீர்மானித்திருக்கிறார். அந்த ஆலய கட்டுமான பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த ஏன் சர்ச் தேவை, அந்த இடத்துல கண்டிப்பாக தேவை. ஏன்னா நிறைய டினாமினேஷன்ஸ் பீப்புள், நிறைய பல்வேறுபட்ட ஜாதியுடைய மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உயர் குலத்தவர்கள் சொல்லுவாங்க, தாழ்ந்து குலத்தவருக்கு என்ன கொடுக்க மாட்டாங்கன்னா கையினால் என்ன கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கூட நினச்ச மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. நம்முடைய பகுதியில் எப்படி இருக்குதா? நம்முடைய பகுதியில் இப்போ இன்றைக்கி இல்லை. ஏன்னா மிஷினரிகள் வந்து நம்முடைய அறியாமை, நம்முடைய இந்த பிரிவினை காரியங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கி பெரும்பாலும் அவங்க வந்ததுனால நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இந்த சூழ்நிலை மதுரைக்கு வடக்க என்ன செய்யாது, கிடையாது. அவங்க அதுக்குன்னு சொல்லிப்போம், தாழ்ந்த குலத்தவருக்கு என்று சொல்லி தண்ணீர் கொடுப்பதற்காக தன்னுடைய வீட்டுக்கு வெளியிலே ஒரு கிளாஸ், ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் நினைச்சிருப்பாங்களாம், வச்சுருப்பாங்களாம். அப்போ அவங்க தண்ணி கேட்கும் போது அந்த டம்ளர் எடுத்து நினைச்சினோம் நீட்டுன்னு அவங்க நினைச்சுவாங்க, தண்ணி ஊற்றிட்டு போவாங்க. அப்போ ரெண்டு பேரையும் ஒரு ஒரு வீட்டில் வச்சு சர்ச்சு ஆராதனை நடக்கு அப்படின்னா ரெண்டு பேரும் என்ன செய்ய மாட்டாங்க, சேர்ந்து என்ன செய்ய மாட்டாங்க, ஆராதனைக்கு ஆராதனையில் கலந்து கொள்ள மாட்டாங்க. இது ஒரு பெரிய ஒரு சிக்கல். ஆனால் இப்போ சர்ச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பொதுவான இடம். அல்லேலூயா! சர்ச்சில் நீ தான் வரணும், நீ தான் வரக்கூடாதுன்னு நினச்ச முடியாது, சொல்ல முடியாது. சர்ச்சு வந்து ஒரு பொதுவான இடம். அதனால் ஆலயம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, அந்த கேரட்டி பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்டவர் அதிசயங்களை, அற்புதங்களை அநேக மக்களுக்கு செய்கிறார். வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்குறாரு. அநேகர் அங்கே பிசாசின் பிடியிலே பிடினாலே அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர், அநேகருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த அற்புதத்தை, அந்த அதிசயத்தை, அந்த நன்மையை பெற்ற ஜனங்கள் வந்து அந்த மிஷினர்கிட்ட கேட்பாங்க, ஐயா உங்கள் சர்ச் எங்கே இருக்குது, நாங்கள் வாரந்தோறும் உங்கள் சர்ச்சுக்கு வர்றதுக்கு நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும், என்ன சொல்ல முடியும், எங்களுக்கு என்ன கிடையாது சொல்லுங்களேன், எங்களுக்கு சர்ச்சு கிடையாது, அதனால் நீங்கள் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அப்போ அந்த ஆத்மாவை என்ன செய்ய முடியாது, நம்ம ஃபாலோ பண்ண முடியாது, தொடர்ந்து சத்தியத்தை அறிவிக்க முடியாது, தொடர்ந்து சத்தியத்துக்குள்ள அவங்களை வழிநடத்த முடியாது.
அதனால தான் கண்டிப்பா எல்லா இடத்துலயும் என்ன தேவை ஒரு சர்ச் தேவை ஆண்டவருடைய சத்தியத்தை போதிப்பதற்கு விசுவாசி பிள்ளைகளை சத்தியத்திலே வழிநடத்துவதற்கு ஆலயம் என்பது கட்டாயம் தேவை அப்போ அந்த இடத்துல அநேக நாட்களாக நாங்கள் முயற்சித்தோம் கடந்த வாரத்தில் அந்த இடத்துல ஆலய கட்டுமான பணி துவங்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அது மாத்திரமல்ல போன மாதம் அந்த மிஷினரியுடைய மனைவி அந்த அக்காவுக்கு ஒரு விஷ பாம்பு ஒன்று இணைஞ்சிட்டு கடிச்சிட்டு ஆல்ரெடி அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அவருக்கு ஒரு கால் கெந்தி கெந்தி தான் நடப்பார் அது ஒரு பக்கம் மூன்று பிள்ளைங்க அப்போ போன மாதம் வந்து ஒரு விஷ பாம்பு ஒன்று கடிச்சிட்டு அப்போ அந்த கிராமத்திலிருந்து மருத்துவமனை சிட்டிக்குள்ளே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அவ்வளோ தூரத்துக்கு என்ன செய்யணும் அந்த காட்டு வழியை என்ன செய்ய நடந்து போகணும் யானைகள் அதிகமாக நடமாடக்கூடிய இடம் அந்த கேரட்டி அந்த தேன்கனிக்கோட்டைன்னு சொல்லுவாங்க அந்த பகுதி யானைகள் அதிகமாக நடக்கூடிய காட்டுப்பகுதி அப்போ அதில் வாயிலாக என்ன செய்யணும் மருத்துவமனைக்கு அழைத்து சொன்னாங்க டாக்டர் சொல்கிறாங்க ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ்லாம் அதனால உன் பிள்ளை எல்லாரும் சேர்ந்து ஜோபம் பண்ணாங்க ஆண்டவர் இந்த நாளிலே அருமையான இந்த சகோதரிக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் சுகத்தை கொடுத்திருக்கிறார் அல்லேலூயா தொடர்ந்து அவர்கள் குடும்பமாக அந்த பகுதியில் இருந்து ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் கூட மூக்காரட்டிப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணித்தளம் உண்டு அந்த பண்ணித்தளத்து பக்கத்தில் 8 கிலோமீட்டர் தள்ளி நாகலூர்னு சொல்லிட்டு ஒரு பகுதி ஒரு மலையடி வார ஒரு பகுதி அங்கே உள்ள ஜனங்கள்லாம் என்ன எப்படின்னா ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அது 8 கிலோமீட்டர் நடந்து வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த மூக்காரட்டிப்பட்டிங்கிற அந்த பகுதிக்கு வந்து ஆராதனையில் என்ன செய்வாங்க கலந்து கொள்வாங்க நம்ம 8 கிலோமீட்டர் நடப்போமா சொல்லுங்களேன் நம்ம 8 கிலோமீட்டர் நடந்து சர்ச்சுக்கு போவோமா போக மாட்டோம் பஸ் வசதி கிடையவே கிடையாது பஸ் வசதியே கிடையாது எல்லார் வீட்லேயும் பைக் ஃபெசிலிட்டி என்ன செய்யாது கிடையாது வயசானவங்க இருப்பாங்க நிச்சயமாக எல்லாரும் போய் என்ன செய்ய முடியாது ஆலய ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாது இப்போ கிறிஸ்மஸ் சர்வீஸ் தான் அப்படின்னு நினச்சிவாங்கன்னா காலையில் எத்தனை மணிக்கு நடக்கும் 25ஆம் தேதி காலையில் 4:30-5 மணிக்கு நடக்கும் அப்போ அந்த நேரத்தில் அவங்க நடந்து வர முடியுமா அதனால் நினச்சிவாங்கன்னா முந்தின நாள் நைட்டே நினச்சிருவாங்க ஈவினிங்கே வந்து சர்ச்சில் தங்கி காலையில் அந்த சர்வீஸ் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் மத்தியானம் ஒரு ஐக்கிய இருந்திருக்கும் அதெல்லாம் கலந்துட்டு அப்புறம் ஈவினிங் ஒரு சர்வீஸ் இருக்கும் அதெல்லாம் கலந்துட்டு தான் நினச்சிவாங்க நைட்டு 9 மணி-10 மணிக்கு பார்க்கல நினச்சிவாங்களாம் வீட்டுக்கு போவாங்க அவங்க அந்த ஜனத்தோட ரொம்ப நாள் ஒரு வேண்டுதல் ஆண்டவர் எங்கள் பகுதியில் நாங்கள் இத்தனை கிலோமீட்டர் நடந்து போகிறோம் வாஞ்சியாகவும் போய் தேடுறோம் எங்கள் பக்கத்தில் சர்ச்சு தான் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அப்போ அதையும் ஆண்டவர் இந்த நாளிலே நிறைவேற்றுவதற்கு கிருபை புரிந்தார் அதில் பக்கத்தில் ஒரு குடும்பத்தினர் அவங்களுக்கு சொந்தமான 5 சென்ட் இடத்த இணைஞ்சிருக்கிறாங்க ஃப்ரீயாக கொடுப்பதற்கு முன் வந்தாங்க சார் 5 சென்ட்டில் 3 சென்ட் இடத்த ஃப்ரீயாக கொடுப்பாங்க 2 சென்ட் நம்ம இணைச்சிக்கணும் காசு கொடுத்து வாங்கணும் அந்த இடத்துல ஒரு சர்ச் கட்டுவதற்கு நாங்கள் முயற்சி மேற்கொண்டிருக்கிறோம் அதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் திருச்சியின் அன்பு பிள்ளைகளே அநேக அதிசயங்களின் வாயிலாக அற்புதங்களின் வாயிலாக கர்த்தர் வல்லமையாய் தம்முடைய ஊழியர்களை எடுத்து பயன்படுத்தி வருகிறார் அநேக பிள்ளைகள் பயன்பெறுகிறார்கள் இந்த ஊழியத்திற்காக இந்த மிஷினரி ஊழியத்திற்காக நீங்கள் என்ன செய்யணும் உதாரத்துவமாய் கொடுக்கணும் உற்சாகத்தோடு கூட என்ன செய்யணும் ஜெபிக்கணும் அது இன்றைய தேவையாக இருக்கிறது ஒவ்வொரு நம்முடைய திருமண்டலத்தின் வாயிலாக நடைபெறுகிற இந்த ஊழியத்திற்காக ஜெபிப்பது கொடுப்பது இதற்காக உழைப்பது நம்முடைய தலையாய ஒரு கடமை அல்லேலூயா இவர் எதையும் நம்ம பார்க்கக்கூடாது நம்ம சார்பாக என்ன நடக்குது ஒரு மிஷினரி ஊழியன் செய்து நடக்குது நீங்கள் கர்த்தருக்கு சித்தமானா உங்கள் பிரதிஷ்ட பண்டிகை வரும்போது உங்கள் குடும்ப மக்கள்லாம் வரும்போது நீ சேர்ந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன செய்யலாம் ஃபீல்டு வந்து என்ன செய்யலாம் விசிட் பண்ணலாம் பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்குது எப்படி ஊழி நடக்குதுன்னு நீங்கள் வந்து என்ன செய்யலாம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு உற்சாகம் அவங்கள மிஷினரிஸை உற்சாகப்படுத்தின மாதிரி இருக்கும் அது மாத்திரமல்ல நீங்களும் கூட ஒரு பேர்டன் நம்முடைய திருமண்டலத்தின் வாயிலாக நடைபெறுகிற அந்த ஊழியத்தை குறித்தான ஒரு பாரம் நமக்கு உண்டாவதற்கு ஆத்ம பாரம் உண்டாவதற்கு அது ஏதுவான ஒரு காரியம் என்னச்சியும் இருக்கும் கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம பிளான் பண்ணுவோம் போய் என்னச்சியும் ஒரு பஸ்ஸோ ஒரு வேனோ பிடிச்சி நம்ம எங்கெல்லாமோ டூர் போகிறோம் அப்படிதானே எங்கெல்லாமோ டூர் போகிறோம் எல்லாமோ பார்க்குறோம் அப்படிதானே இப்போ ஒரு பக்கம் போக முடியாத சூழ்நிலை பக்கத்தில் அங்கேயும் கூட டூரும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபீல்டாகவும் பார்த்துங்க ஒகேனக்கல் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிதானே ஒகேனக்கல் தெரியும் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிதானே இந்த கர்நாடகாலேருந்து வரதுலேயே ஒகேனக்கல் அந்த ரிவர்ஸ்லாம் பார்த்துட்டு மீன் சாப்பாடு சாப்பிட்டு அந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டு என்ன செய்ய முடியும் வர முடியும் இப்போ நீங்கள் பிரயாசப்படுங்கள் இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி நான் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் சரி இப்போ ஒரு க்வெஸ்சன் ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான்
கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எளிதான ஒரு வாழ்க்கையா இல்லை என்று சொன்னால் கடினமான ஒரு வாழ்க்கையா சொல்லுங்களேன். கேட்கல சரியா? எனக்கு கடினமான வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையா? அது ஈஸியான வாழ்க்கை கிடையாது, ரொம்ப அதில் நிறைய டிஃபிகல்ட் நிறைய இருக்கு, கஷ்டமா இருக்குது. அப்படி தானே ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா என்ன செய்யணுமா சொல்லுங்களேன்? மறு கண்ணத்தை காமிக்கணும். ஒரு மைல் தூரம் என்னை யாராவது நடக்க கேட்டுக்கிட்டாங்கன்னா நான் எத்தனை மைல் தூரம் நடக்கணும்? 2 மைல் தூரம் என்ன செய்யணும்? நடக்கணும். அப்போ ஏன்றது யாராவது ஏதாவது பொருளை வாங்க நினச்சாங்கன்னா என்னிடத்துல இல்லாத எல்லாத்தையும் என்ன செய்யணுமா? கொடுக்கணும். முடியுமா? அவன்கிட்ட நம்ம பிடுங்காமல் விடுறதே பெரிய விஷயம். அவன் என்னை அடித்த பிற்பாடு நான் அவனை அடிக்காமல் விடுறதே சொல்லுங்களேன் கஷ்டம். அப்படி தானே? உண்மையா பையா? அப்போ இதெல்லாம் ப்ராக்டிக்கல். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உனக்கு தீமை செய்தவர்களுக்கு நீ என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அதனுடைய பொருள் என்ன? ஒரு கண்ணத்தில் அறிஞ்ச மறு கண்ணத்தை காட்டு என்னன்னா, உனக்கு தீமை செஞ்சவங்களுக்கு நீ என்ன செய்யணும்? நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்கிற காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை அநேகருக்கு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது, இன்னும் சிலருக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு தோணுது. ஆனால் இது வந்து ரொம்ப ஆராய வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? எடுத்துக்கோங்க, ஆதியாகமும் 22வது அதிகாரத்தை நம்ம திருப்பி வச்சுக்கிடுவோம். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார். ஆபிரகாமுக்கு எத்தனை வயசில் குழந்தை கொடுத்தாரு? 100 வயசில் குழந்தை கொடுத்தார். ஈசாக்க 100 வயசில் இணைஞ்சார், கொடுத்தார். தாரன் தாரன் சொல்லி கிட்டத்தட்ட அண்ணன் இழுத்து 25 வருஷம் கழிச்சு எடுஞ்சாரு, கொடுத்தாரு. மனுஷன் என்ன ஆயிட்டாரு? வெக்ஸ் ஆயிட்டாப்ல. சாராலும் ஆபிரகாமும் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. 100 வயசுல ஆண்டவர் சொன்ன மாதிரி இணைஞ்சாரு, குழந்தைய கொடுத்தார். கொடுத்துட்டு அந்த ஒரே ஒரு பிள்ளை, ரொம்ப வருஷம் கழிச்சு கிடைச்ச பிள்ளை. அந்த பிள்ளைய அருமையான அந்த தாயும் தகப்பனும் ரொம்ப அன்பு காட்டி ரொம்ப செல்லம் கொடுத்து அருமையா என்ன செய்யறாங்க, வளர்த்து வாராங்க. அந்த பிள்ளை அப்படியே வளர்ந்துட்டே வருது. ஒரு நாள் ஆண்டவர் வந்தார், வந்து ஆபிரகாமே உடைய பிள்ளை நீ என்ன செய்யணும்? பலியிடணும்னார். முடியுமா? நீங்களும் நானும் எழுந்துட்டுமா? ஆண்டவரே ஓப்பனாக சொல்கிறேன், ஆண்டவரே உங்க கண்ணு பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் உங்கள்கிட்ட கேட்டேனா? நீரா தந்து, நீரா வந்துரு, நீரா சொன்னீரு, நீரா கேட்டீரு. இப்போ கடைசி இவ்வளோ அழகாக போய்கிட்டு இருக்கு லைஃபு, இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் என்னுடைய இருதயம் இணைஞ்சிருக்குது, சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருக்கு. திடீர்னு வந்து இந்த பிள்ளைய இங்கே பலியிடுன்னு சொன்னால் எப்படி முடியும் அப்படின்னு நம்ம இணைஞ்சிருப்போம். ஆண்டவரை பார்த்து நறுக்குன்னு கேள்வி கேட்டிருப்போம். நம்மளால் எவ்வளவு புலம்ப முடியுமோ புலம்பி அழுதுருப்போம். நம்மளால் எத்தனை வேற்ற சொல்ல முடியுமோ அத்தனை வேற்ற ஆண்டவரை பற்றி நம்ம இணைஞ்சிருப்போம் சொல்லுங்களேன். குறை சொல்லியிருப்போம், சொல்லியிருப்போம், சொல்லியிருக்க மாட்டோமா? என்னையா, நான் 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 சேவிக்கிற ஆண்டவர் இப்படிப்பட்டவராக இருக்கார் ஐயா, எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேற்ற அழுது புலம்பியிருப்போம். ஆபிரகாம் வந்து யார்கிட்டையும் சொல்லலை. அல்லேலூயா! ஒரு முத பாயிண்ட், ஆபிரகாம் வந்து யார்கிட்டையும் சொன்னதா சொல்லலை. தன்னுடைய மனைவிட்ட சொன்னாரா? பிள்ளைகிட்ட சொன்னாரா? வேலைக்காரன்ட சொன்னாரா? ஆண்டவிட்ட முடியாதுன்னு ஏதோ அப்ளிகேஷன் பண்ணாரா? இல்லவே இல்லை. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க கண்ணியர்களே. ஆபிரகாம் அந்த 22:3 வசனம் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, எத்தனை மணிக்கு? அதிகாலையில் எழுந்து தன் கழுதின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அதிகாலையில் எந்திக்கிறது எவ்வளவு கஷ்டங்க! ஆண்டவருடைய கட்டளை நிறைவேற்றுவதற்கு அது எப்படிப்பட்டதான கட்டளை? மிகவும் கடினமான ஒரு கட்டளை, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம், கிரகிக்க முடியாத ஒரு காரியம். பிள்ளையே பலி கொடுக்க சொல்றார் ஆண்டவர். எப்படி முடியும் இது? எப்படி விரைந்து செயல்பட முடியும்? ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட ஒரு மாதம் இல்லாட்டி ஒரு வருஷம் எனக்கு நீங்கள் என்ன தாங்க எக்ஸ்கியூஸ் தாங்க ஆண்டவரே, கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் நினச்சிட்ட அவன் கேட்கவே இல்லை. அவன் அதிகாலையில் எழும்புறான். அவனுடைய உற்சாகத்தை நம்ம பார்க்கணும். அதிகாலையில் எழுந்து புறப்பட்டு போகிறான்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 3வது நாளிலே எத்தனை நாள் ட்ராவல் பண்ணணுமா? 3 டேஸ். எத்தனை நாள்? இந்த 3 நாள் அந்த மனுஷனுடைய மனநிலையை நீங்க யோசிச்சு பாருங்களேன். 3 நாள் தன்னுடைய பிள்ளையை பலி கொடுக்க போறோங்கிற எண்ணம் தன்னுடைய இருதயத்துக்குள்ள போய் எந்த அளவுக்கு அந்த மனுஷனை வாட்டியிருக்கும். அவர் இடத்துல
உங்களே என்னையும் வச்சு பாருங்க, எப்படி இருக்கும், எப்படி இருக்கும். மூணு நாள் என்ன செய்யணும், பிரயாணப்பட்டு போகணும், அது மலை மேலே, அது அவர் குறித்த இடத்துக்கு, அது சொன்ன டயத்துக்கு. ஆனால் யார்ட்டுமே இந்த காரியத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது, சொல்லவும் கூடாது. முடியுமா, நம்மளால முடியுமா? எனக்கு அருமையானவர்களே, ஆனால் ஆபிரகாம் புறப்பட்டு போனான். ஆபிரகாம் மாறுத்தரம் ஒன்றுமே சொல்லலை, ஆபிரகாம் யார்ட்டும் சொல்லலை, ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு அவன் உற்சாகம் உள்ளவனாக தீவிரமானவனாக அவன் காணப்பட்டான் என்று சொல்லி நம்ம இங்கே தியானிக்க முடிகிறது. இப்போ சொல்லுங்க, அந்த ஆபிரகாம் இன்னைக்கு விசுவாசிகளுடைய தகப்பன்னு சொல்லியிருக்கான். அந்த ஆபிரகாமுடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கார். அல்லேலூயா. இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் எந்த கண்ட்ரி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த எந்த கண்ட்ரிகிட்ட எல்லா நாடுகளும் உதவி கேட்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது இஸ்ரேல்னு ஒரு தேசம். அல்லேலூயா. மேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தா தான் என்ன செய்யும், அந்த அந்த இஸ்ரேல் தேசமே உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யாது, அது ரொம்ப மேட்டாக பார்த்தீங்கன்னா தெரியாது. இப்போ அந்த தேசம் இன்னைக்கு சயின்டிஃபிக் லெவலில் நம்பர் ஒன்னாக இருக்குது, தெரியுமா, அறிவில் நம்பர் ஒன்னாக இருக்குது. அந்த ஜனத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். எல்லா உலகத்தில் சகல ஜனத்தாரிலும் அவனை மேன்மையடை செய்திருக்கிறார். அவருடைய தகப்பன் யாரு, ஆபிரகாம். அவன் விசுவாசிகளுடைய தகப்பன் என்று சொல்லி அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். அவர் என்ன சொல்றாரோ அதற்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் என்ன செவி கொடுத்தான். ஆபிரகாமால முடிஞ்சா முடியலையா? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு, ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு, ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மளோட பேசுறாரு. நம்ம ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்றோமா இல்லையா? ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்ச மாதிரி நம்ம கீழ்ப்படுறோமா இல்லையா? கிறிஸ்துவ வாழ்க்கை ஈஸியா கஷ்டமா? யாருக்கு தெரியுமா ஈஸி, யாருக்கு தெரியுமா ஈஸி? ஆண்டவருடைய வார்த்தைக்கு யாரு ஆம் ஆண்டவரே அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி யார் முடிவெடுக்காங்களோ, யார் சொல்றாங்களோ, அவர்களுக்கு மாத்திரமே கிறிஸ்துவ வாழ்க்கை மிக மிக எளிது. அல்லேலூயா. யோபு என்ன சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமம். ஆண்டவர் உங்களை தீமையினாலே சோதிக்கிறவர் அல்ல. பலியுடன் போய் பலி கொடுத்தாரா ஆபிரகாம்? என்ன செஞ்சாரு, பிள்ளையாண்டன் மேல உன் கையை என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. சொன்னாரா சொல்லலையா? கண்டிப்பா சொன்னாரு. கிறிஸ்துக்குள் அன்பு திருச்சின் பிள்ளைகளே, நீ கிறிஸ்துவ உபதேசங்களை, நீ கிறிஸ்துவ உபதேசங்கள் மாதிரி உலகத்துல எந்த உபதேசமும் கிடையவே கிடையாது. எல்லா உபதேசங்களும் இருக்குது, ஆனா எல்லா உபதேசங்களும் இம்மைக்கானவைகள், ஒருவேளை அது கடினமானவைகளும் கூட, நம்மை தேற்றக்கூடியவைகள் அல்ல. ஆனால் கிறிஸ்துவ உபதேசங்கள் நம்மை தேற்றக்கூடியவைகள். அவைகள் இம்மைக்கான ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் அல்ல, மறுமைக்குண்டான ஆசீர்வாதத்தையும் அது கொண்டு வரக்கூடியது. ஆனால் அந்த மேன்மையான உபதேசத்தை, அந்த மேன்மையான சத்தியத்தை நம்ம அதன்படி நடப்பதற்கு நமக்கு எப்படி இருக்கிறது, கஷ்டமா இருக்கிறது. அதனால தான் கிறிஸ்துவ வாழ்க்கை எனக்கு ரொம்ப சொல்லுங்களேன் கஷ்டமா இருக்குன்னு சொல்றோம். அப்படிதானே, நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். அதோடைய அர்த்தம் என்ன, ஞானஸ்தானம் எடுத்தால் தான் நம்ம திருச்சபையில் ஒரு அங்கத்தினராக நம்ம என்ன செய்ய முடியும், சேர முடியும். அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, என்ன, உலகத்துக்கு செத்து, உலகத்துக்கு செத்து கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர் பெறக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு உன்னதமான ஒரு சம்பவம். இப்போ எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்மெல்லாம் என்ன ஆயிட்டு, என்ன ஆயிடுச்சு உலகத்துக்கு சொல்லுங்களேன், செத்து போயாச்சுன்னு அர்த்தம். எல்லாரும் உலகத்துக்கு செத்து போயாச்சுன்னு அர்த்தம். அப்போ எனக்குள்ளே இருக்கிறவர் யாரு, நான் இனிமே யாரை ஃபாலோ பண்ணணும், நான் யாருக்கு நன்மை உண்டாக ஓடணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறபடி நான் என்ன செய்யணும், ஓடணும். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமாக இருக்கிறது, நம்பப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை என்ன செய்யணுமா, பின்பற்ற கடவன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம வெறுத்திருக்கிறோம், நம்மளை, நம்முடைய ஆசை இச்சைகளை நம்ம எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு கல்வாரி சிலுவையில் நம்ம அரைஞ்சிருக்கிறோம், நம்ம என்ன எத்தனை பேர் நம்ம உலகத்துக்கு மறிச்சிருக்கோம். அவங்களுக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கை.
நான் ஆசையாய் நான் தொடருகிறேன், அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி அவருடைய வழிகளில் நடப்பதற்கு நான் ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லி நம்ம எல்லாம் எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை மிக மிக எளிது. எப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் யாருக்கெல்லாம் செவி கொடுக்க முடியுதோ அவர்களுக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை மிக மிக எளிதான ஒரு காரியம்தான். அவனுடைய உறவான் தான் லோத்து. அவன் சோதோம் பட்டணத்துக்கு போயிட்டான். அந்த ஆதியாகமம் 18 அதிகாரத்தில் அவனுடைய காரியம் சொல்லப்பட்டிருக்குது. அவன் சகோதரன் சோதோம் பட்டணத்துக்கு போயிட்டான். அப்போ சோதோம் பட்டணத்தில் பாவம் பெருவி காணப்படுது, அவனுடைய அக்கிரமம் பயங்கரமாக இருக்கு. அப்போ ஆண்டவர் வந்து ரெண்டு தூதர்களை அனுப்பி அந்த பட்டணத்தை நான் இணைச்சு போகிறேன், அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அப்போ அந்த தூதர்கள் வந்து ஆபிரகாமை சந்திக்காங்க. ஐயா எங்க போறீங்க? சோதோம் போறேன். என்னையாச்சு இப்படியா சம்பவம்? பட்டணத்துல பாவம் இணைச்சிட்டு பெருகிட்டு அழிக்க போறேன். அப்போ அங்க யார் இருக்கா? சோதோம்ல யார் இருக்கா? லோத் இருக்காப்ல. லோத்தோட ஃபேமிலி இருக்கு, சொந்தக்காரர், அண்ணன் பையன். அப்ப என்ன செய்ய முடியாது? எப்படியா என்ன செய்யணும்? தன்னுடைய சகோதரன் என்ன செய்யணும்? காப்பாத்தணும் ஆபிரகாமுக்கு. அப்போ அழிக்க போறேன்னு சொன்னேன். ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் கேட்கிறான், ஆண்டவரே ஒரு 50 பேர் இருந்தா அந்த பட்டணத்தை நீங்க அழிப்பீங்களா? இல்லை, சரி 50 பேர் தான் நினைச்ச மாட்டேன், நான் அழிக்க மாட்டேன். ஆண்டவரே மறுபடியும் நான் அவங்ககிட்ட பேச துணிஞ்சேன், என்ன மன்னிச்சுக்கோங்க. ஒரு 5 பேர் குறையா இருந்தா, அதாவது ஒரு 45 பேர் இருந்தா நீங்க அழிப்பீங்களா? சரி 45 பேர் நினைச்ச மாட்டேன், அழிக்க மாட்டேன். ஆண்டவரே மறுபடியும் பேசுறேன், மன்னிச்சுக்கோங்க. ஒரு 40 பேர் இருந்தா, இல்லை 30 பேர், ஒரு 20 பேர், கடைசியாக ஒரே தடவை கேட்க ஒரு 10 பேர். தன்னுடைய சகோதரன் அழியக்கூடாது, அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் கர்த்தருடைய சமூகத்திலே இப்படியாக என்ன செய்கிறான்? வேண்டுதல் செய்கிறான். சரி, இது ஒரு பக்கம். இவ்வளோ ஒரு ப்ராசஸ். அந்த ஆபிரகாம் வந்து அவ்வளோ ஒரு அந்த தன்னுடைய சகோதரனுக்காக ஆண்டவரிடத்தில் அவன் கெஞ்சி கேட்குறான். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இந்த தூதர்கள் போகிறாங்க. போன உடனே யார் வீட்டுக்கு போகிறாங்க? லோத்து வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி தானே? லோத்துட்டு போய் சொல்கிறாங்க, எப்போ அந்த மாதிரி பட்டணத்தை அழிக்க போகிறோம், எல்லாரும் என்ன செய்யுங்க சொல்லுங்களேன், எல்லாரும் என்ன செய்யுங்க, ஊரை விட்டு என்ன செய்யுங்க, ஓடிப்போங்க. குடும்பம் உடைய சொந்தக்காரன் இல்லாட்டி நீ யாரை யாரை கூட்டு போகணும்னு நினைக்கியோ, எல்லாரும் என்ன செய்யும், ஊரை விட்டு என்னச்சு, இந்த பட்டணத்தை அழிக்க போகிறோம், நீ எல்லாத்தையும் வெளியில் கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு லோத்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் லோத்து என்ன செய்கிறாப்புல அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, கிழக்கு வெளுக்கும் பொழுது, அந்த 19 அதிகாரம் கிழக்கு வெளுக்கும் போது அந்த பட்டண தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். ஹரியப், சீக்கிரம் சீக்கிரம் போ, பட்டணத்தை என்ன செய்ய போறோம், அழிக்க போறோம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணா, அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது அவன் என்ன செய்யறான், டிலே பண்ணுறான். அவன் என்ன, போ, சூழ்நிலை மோசம், பட்டத்தை அழிக்க போகிறோம், நீ சீக்கிரம் வெளியில் போன்னு சொல்லும்போது இவன் என்ன செய்யணும், துண்டை காணும் துணியை காணும் என்ன செஞ்சிடணும் சொல்லுங்களேன், ஓடணுமா இல்லையா? ஆல்ரெடி இவனுக்கு இதுக்கு முன்னாடி ஆபிரகாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி பயங்கரமாக ஆண்டை விட்டு பேசியிருக்காரு. அதனால தான் இவங்க லோத்தோட வீட்டுக்கு வந்திருக்காங்க, லோத்துட்டு போய் பேசுகிறாங்க. இது ஒரு பக்கம், அது ஒரு கிருபை, அப்புறம் இது ஒரு கிருபை, இவங்க துரிதப்படுத்தினாங்க. அவன் கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்தின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார். என்ன அர்த்தம் அப்படின்னா, கரகரன்னு பிடிச்சு வெளியில கொண்டு இழுத்து விட்ட கதை. அவன் ரட்சிப்புக்காக, அவனுடைய வாழ்க்கைக்காக அவனால் என்ன செய்ய முடியல, என்ன செய்ய முடியல, ஒரு சின்ன காரியத்தை கூட என்ன செய்ய முடியல, செய்ய முடியலை. யாருக்காக, யாருக்காக ஆண்டவர் செய்கிறாரு? இத்தனை இறக்கங்கள், இத்தனை கிருபைகள், இத்தனை ஒரு நன்மையான ஒரு காரியம் யாருடைய ரட்சிப்புக்காக? இந்த லோத்துக்காக, இவருடைய குடும்பத்துக்காக. ஆனால் அவனுக்கு அது என்ன செய்யலை சொல்லுங்களேன், தெரியலை. அவங்க கரகரன்னு பிடிச்சி கையை பிடிச்சி வெளியில் கொண்டு எணிச்சிடறாங்க, இழுத்து விடுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவன் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணானால் என்று சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கிறது, லோத்துனுடைய மனைவி. அப்போ யோசிக்கணும், நமக்கு கொடுக்கக்கூடிய உபதேசங்கள், நமக்கு பிரசங்கிக்கப்படுகிற பிரசங்கங்கள், நமக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகள், ஆலோசனைகள், கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே யாருக்கு தான், யாருக்கு தான் சொல்லுங்களேன், யாருக்கு தான்,
நமக்கு தான். ஆனா நம்ம அதை ஃபாலோ பண்றதுக்கு நம்ம ஒரு சின்ன காரியத்தை கூட கடவுளுக்குன்னு சொல்லி செய்யறதுக்கு பேசுறதுக்கு நமக்கு நம்மளால நினைச்சு முடியல. யாருக்காக? நமக்காக. நமக்காகவே நமக்கு என்ன செய்ய முடியல? செய்ய முடியல. அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஆளு யோசிச்சு பார்க்கணும். ஆபிரகாம் அவனுடைய தன்னுடைய ஜீவனை என்னஞ்சான்? காத்து கொண்டான். லோத்துனுடைய காரியங்கள் எப்படிப்பட்டதா இருந்தது? சின்ன காரியத்தை கூட செய்ய முடியாமல் இருந்தது என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. என் அன்பு திருச்சின் பிள்ளைகளே, அதான் சொன்னேன், சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகணும்னு நினைச்சா அது அவனுக்கு எப்படிப்பட்டதா இருக்கும்? அவன் நம்பவே மாட்டான். அது பைத்தியமாக தான் இருக்கும் அவனுக்கு. என்னடா பைத்தியக்காரத்தனமா இருக்குது, ஊரை அழிக்க போறாராம், வெளியில போ சொல்லுவாராம், என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஆனால் நம்பணும் அப்படின்னா அது எப்படிப்பட்டதா இருக்கிறது சொல்லுங்களேன். தெய்வ பலனாக இருக்கிறது. கர்த்தருடைய ரகசியத்தை, கர்த்தர் தம்முடைய ரகசியத்தை தமக்கு பயந்தவர்களுக்கு அறிவிக்கிறார். இன்னைக்கு வாசித்தோம், 25வது சங்கீதத்தில் வாசித்தோம். வாசமா இல்லையா? மாறு மாறி வாசையில தமக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய ரகசியத்தை நினைச்சாராம், அறிவிக்கிறாராம். நீங்க காலையிலே அதிகாலையில் எழுந்து உன்னிப்பா உற்சாகத்தோடு போய் அவருடைய சமூகத்தை நாடுவீங்கன்னா அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாரு. அல்லேலூயா. மகனே இப்படி இப்படி நட, இப்படி இப்படி நடக்காத, இப்படி நடந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு காலையிலே உன்னை எழுப்பி உனக்கு ஆலோசனை கொடுத்து அது நடக்கும்படியா உனக்கு என்ன செய்வார்? கிருபை தருவார். அல்லேலூயா. அன்பு திருச்சின் பிள்ளைகளே, ஆனா அவருடைய உபதேசங்களின் நடப்பதற்கு அநேகருக்கு அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? கஷ்டமான ஒரு காரியமா இருக்கிறது. இன்னைக்கு ஒரு பகுதி, நம்ம வேத பகுதி நம்ம வாசம், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த 57வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னால் பிழைப்பான். அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கடுத்து பாருங்க, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். ஆண்டவர் என்ன சொல்றார்? தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய இரத்தத்தை புசிக்கிறவனுக்கு, பானம் பண்றவனுக்கு என்ன செய்வார்? நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொல்றார். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரும் சீசர்கள் இருக்கிறாங்க, நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நிறைய ஒரு மக்கள் மத்தியில இப்படிப்பட்டதான ஒரு சத்தியத்தை அவர் போதிக்கிறார். இது உண்மையா பொய்யா? ஆண்டவர் இந்த உலகத்தினுடைய பாவத்திற்கு பரிகாரியா இருந்தாரா இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? அவர் தம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம், அதான் உண்மை. சத்தியத்தை விசுவாசிக்கிறேன், இல்லாத விசுவாசிக்க சொல்ல, இல்லாத ஒரு காரியத்தை, காணாத ஒரு காரியத்தை இல்லை. நாம கண்டு விசுவாசித்தவர்கள் அநேகருடைய சாட்சியை நம்ம கேட்டு நாட்களிலே அவருடைய அன்பை உணர்ந்து இன்னைக்கு அவரை நம்ம இணைஞ்சுக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இது சத்தியம், இது மெய். இப்ப இந்த சத்தியத்தை, இந்த உபதேசமாக எல்லா சீசர்கள் மத்தியில் ஆண்டவர் நினைச்சாரு, பிரசங்கிக்கிறாரு. அது பாத்தீங்க அப்படின்னா, அது அநேகருக்கு இடரலா இருந்தது. பாத்தீங்கன்னா 60வது வசனம், அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? உனக்காக நான் வானத்தினுடைய மேன்மைகள், பரலோகத்தினுடைய மேன்மைகள் எல்லாவற்றையும் இழந்து பூமிக்கு வந்து உனக்காக அடிபட்டு, உனக்காக நான் தேவையில்லாமல் ஏற்றி வாங்கி என்னுடைய சரீரத்தை, என்னுடைய இரத்தத்தை உன்னுடைய மீட்புக்காக நான் செலவழிப்பேன், ஆனால் இதை நீ என்ன செய்ய மாட்டே? ஏற்றுக்கொள்ள மாட்டே. எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு காரியம் பாருங்க. இந்த சத்தியத்தை ஆண்டவர் சொல்றாரு இவங்க. ஆனால் அவருடைய சீசர்ல, மற்றவங்களை தூரவிடுங்க, அவருடைய சீசர்களே அநேகருக்கு அது எப்படிப்பட்டதாக இருந்தது? பைத்தியக்காரத்தனமாக இருந்தது. இந்த உபதேசம் கடினமான உபதேசம் ஐயா, இதை எப்படி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்குள்ளே அவர்கள் பேசிக்கொண்டார்கள் சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா 66வது வசனத்தில், அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அந்த உபதேசத்தை கேட்கறதுக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது சொல்லுங்களேன்? ஞானம் கிடையாது. அதை கேட்பதற்கு அவங்களுக்கு என்னதில்லை? விருப்பம் இல்லை. அது எதுக்காக சொல்றேன்? அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவளுக்கு மனதில்லை. நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் ஐயா, நீங்க உங்க சரீரத்தை என்ன செய்ய வேண்டாம், ஒப்பு கொடுக்க வேண்டாம், நீங்க மரணத்தை ருசி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க ஒரு அடி கூட வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னே ஒன்னு செய்யுங்க, உங்களுக்காக நான் அடிக்கப்படுறேன், உங்களுக்காக நான் ரத்தம் சிந்துறேன், நீங்க ஜஸ்ட் விசுவாசித்து மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க சொல்லுங்களேன், இந்த மீட்பை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க ரட்சிப்பு, உங்களுடைய ரட்சிப்புக்கு உங்களுடைய விசுவாசம் அது ஏதுவானதாக ஒரு காரியமா இருக்கும், நீங்க விசுவாசிக்க மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்ற ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அதை எல்லாராலும் என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருடைய சீசர்களே அநேகர் பின்வாங்கி போனார்கள்.
என்று சொல்லி அவன் அங்கே வாசிக்கிறோம். என் அன்பு திருச்சின் பிள்ளைகளே, அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே ஆண்டவரே, யாரிடத்துலயா போவோம், யாரிடத்துல போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்ட, உம்மை விட்டா எங்களுக்கு வேற கதி கிடையாது. இப்படி அந்த சீஷர்கள் அந்நாட்களிலே ஆண்டவரிடத்திலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்தபடினாலே அவர்கள் தங்களுடைய மாம்சத்தை அவங்க இறக்க கொடுப்பதற்கு, கிறிஸ்துவுக்குன்னு சொல்லி ஓடி பிரயாசப்படுவதற்கு கொடுப்பதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காரியமாவே தெரியலை. கிட்டத்தட்ட 12 சீஷர்கள் யூதாஸ் காரியத்து போயிட்டார். அப்படி கிட்டத்தட்ட 10 சீஷர்கள், சாரி, மத்திய 11 பேர் மிக கொடுமையாக கொலை செய்யப்பட்டார்கள். எப்படி? யோவானை தவிர எல்லாரும் கொடுமையாக கொலை செய்யப்படுவதற்கு சீஷர்கள் ஒப்பு கொடுத்தாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தோணுச்சா? இல்லை. என்னை நேராக சிலுவில் இறையாதீங்க, என்னை தலையில சிலுவில் இறையுன்னு சொல்லிட்டு பேதுரு ஒப்பு கொடுத்ததை பார்க்க முடிகிறது. என் அன்பு திருச்சின் பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்கு என்று சொல்லி எல்லாவற்றையும் செய்ய முடியும். எப்போ அப்படின்னா, அவருடைய வார்த்தைகளுக்கு ஆம் என்றும் ஆமீன் என்றும் செவி கொடுப்பவனாலே. அப்போ மாத்திரம்தான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வாழ முடியும். இல்லை, நான் என் வழியிலையும் ஓடுவேன், அவருடைய வழியிலும் நான் நடக்க விரும்புகிறேன் அப்படின்னா, அது ஒரு கடினமான ஒரு உபதேசமாக தான் என்ன செய்யும் நமக்கு. ஒரே, தெர் இஸ் ஒன்லி ஒன் வே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் வேறு ஒருவரும் நினைச்ச முடியாது, உங்களுக்கு நித்திய ஜீவன் நினைச்ச முடிய கொடுத்துட முடியாது, ஒரே ஒரு வழி தான். நான் என்ன சொல்றேனோ, நான் என்ன உபதேசிக்கிறேனோ அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு மிக மிக எளிமையான ஒரு காரியமாக இருக்கும். இல்லை, உங்களுக்குன்னு சொல்லி ஒரு வழியை நியமிச்சுக்கிட்டீங்கன்னா அது என்னுடைய வழி, அப்போ உங்களுக்கு எப்படிப்பட்டதாக தான் இருக்கும் சொல்லுங்களேன், கஷ்டமான ஒரு காரியமாக தான் இருக்கும். நண்பு திருச்சின் பிள்ளைகளே, உலகத்தின் வழியிலே ஓடுவதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? இல்லை என்று சொன்னால், கிறிஸ்துவோடைய வார்த்தைக்கு ஆம் என்றும் ஆமே என்றும் சொல்வதற்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? உங்களுடைய ஞானஸ்தான நாளை, நீங்கள் கடவுளத்திலே உங்களை ஒப்பு கொடுத்த நாளை நீங்கள் நினைவு கூறுங்கள். அந்த தருணங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தது? நான் உண்மையாய் நான் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்தேனா? இல்லை என்று சொன்னால், என்னுடைய திருச்சபையின் மக்கள் மத்தியிலே ஏதோ நாளிலே ஒருவராய், இல்லாட்டி 10 ஒருவரா, நானும் அவங்க செஞ்ச மாதிரியே நானும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெருமைக்காக நான் ஒப்பு கொடுத்தேனா என்கிற அந்த காரியத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நாம் உலகத்திற்கு செத்தவர்கள், கிறிஸ்துவுக்காக வாழ அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுடைய உபதேசத்தை பின்பற்றுவதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள். உலகமும் உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் என்ன செய்யும்? ஒரு நாள் ஒழிந்து போகும். ஆண்டவருடைய உபதேசங்களை கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். மாறாக அவருடைய உபதேசங்கள் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறார். என்னை கண்டவன் ஜீவனை கண்டடைகிறான். அல்லேலூயா. என்னை கண்டவன் ஜீவனை கண்டடைகிறான் சொல்கிறார். இப்போ ஆண்டவரை அவருடைய உபதேசங்களை பின்பற்றும் பொழுது கிறிஸ்துவ உபதேசங்கள் நம்மளே யாருக்கும் எப்படிப்பட்டதாக இருக்காது, கடினமான உபதேசமாக தோன்றாது. வேற என்ன செய்ய போகிறோம்? பெரிய காரியத்தை செய்ய போகிறோம் இல்லை, விசுவாசம் செய்ய போகிறோம். அல்லேலூயா. நடந்ததை உண்மையை நம்ம என்ன செய்ய போகிறோம்? விசுவாசிக்க போகிறோம். விசுவாசித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? சுதந்திரிக்க போகிறோம். அல்லேலூயா. பெருசாக ஒன்று நம்ம சாதிக்க போகிறது கிடையாது. ஆண்டவர் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய மாட்டார், அலோட் பண்ணவே மாட்டார். அப்போ இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி நான் கேட்கப்பா. ஆண்டவரே, ஒருவேளை நம்ம பார்வைக்கு அது கடினமான ஒரு காரியமாக இருக்கலாம், ஆபரகம் உண்பதாக அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு, இருந்திருக்கலாம், அப்படிதானே, ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்திருக்கலாம். ஆனால் அது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துச்சு. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் கைவிட்டுட்டாரா? அவனை கைவிட்டுட்டாரா? பிள்ளையை பிடுங்கிக்கிட்டாரா? இல்லவே இல்லை. எனக்கு அருமையானவங்களே, ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தையும் சோதிப்பார், சில நேரங்களில் சோதிப்பார். இவன் எப்படி இருக்கான், என்னுடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. உலக பிரகாரமான காரியங்களிலே ஆண்டவர் நம்மை சோதிப்பதில்லை, நம்ம ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கல அப்படின்னா நமக்கு ஆண்டவர் மேலான காரியத்தை நமக்கு எப்படி தர முடியும்? அந்த காரியத்தில் நம்ம எப்படி உண்மையுள்ளவர்களாக இருக்க முடியும்? நீ யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுப்போம். ஒருவேளை நமக்கு அது கஷ்டமாக தோணுனா கூட அது பின்னாலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கானாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளுக்கானாலும் சரி, அது கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறது. அவருடைய வார்த்தையில் என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. நிச்சயமாக நம்ம இது தேற்றக்கூடியதாக இருக்கிறது. நம்ம ஒப்புக் கொடுப்போம், ஆண்டவர் நம்மை பெரிய ஆசீர்வாதங்களை காண செய்வார். ஆமென்.
மீண்டும் நம் யாவரும் எழுந்து நின்று காணிக்கை பாடலாக ஆராதனைக்குதுங்கள். 225வது பாடல், 200 ஆண்டுக்குதுங்கள். 533வது பாடலை அவரும் எழுந்து நின்று பாடுவோம். ஆராதனைக்குதுங்கள். 225, 200 ஆண்டுக்குதுங்கள். 533வது பாடல். படைக்கப்பட்ட காணிக்கைகளை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அந்த வண்ணமாய் இந்த தேவனுடைய கரத்திலே நீர் தந்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை வைத்திருக்கின்றோம். தேவனாகி கர்த்தர் எல்லா பிள்ளைகளுடைய கரங்களையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபினால் பெற்றுக்கொண்ட நாங்கள் உடைய கரத்திலே வந்து அதை பரிசுத்தப்படுத்த கிருபை தாரும். மீட்பெரு நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே.
ஜெபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காய் உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கின்றோம் இந்த ஆராதனையிலே பங்கு பெறுவதற்காக கிருபை தந்தீர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே கேட்ட வார்த்தையின் மூலமாக என் ஆண்டவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் வாழ்வதற்கு பலன் தருவீராக விசுவாசத்தோடு என் ஆண்டவர் எனக்கென்று தந்த சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என் ஆண்டவர் அவருடைய இரத்தம் சிந்தி என்னை தூக்கியிருக்கிறார் அல்லது என்னுடைய கட்டுகளை அறுத்திருக்கிறார் என்னுடைய பாவத்தினுடைய அகோரத்தை மாற்றியிருக்கிறார் என்னுடைய சாப கட்டுகளிலிருந்து மீட்பர் என்னை மீட்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு என் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளிலும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து தருகிறார்